எல்லோருக்கும் வணக்கம். இந்த 5வது இணைய வழி இசை பயிற்சி வகுப்பிற்கு யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வகுப்பில் நாம் ஷார்ப், ஃப்ளாட், நேச்சுரல் இந்த குறியீடுகளை நாம் தெரிந்து கொண்டோம். இவை எவ்வாறு பயன்படுகிறது என்பதையும் நான் புரிந்து கொண்டோம். மேஜர் ஸ்கேலில் 3-4 எப்பொழுதுமே செமிடோனாக அமையும் என்பதையும் கண்டுகொண்டோம். அதுபோல சி, ஜி, டி, ஏ இந்த 4 மேஜர் ஸ்கேல்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் நாம் பார்த்தோம். ஸ்கேல் பற்றி இப்பொழுது ஒரு விளக்கம் பார்ப்போம். அது ஒரு ஏணிப்படியில் நாம் படிப்படியாக காலை வைத்து ஏறுவது போல தான் ஸ்கேல். இப்பொழுது இந்த ஏணிப்படியில் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு அரை அடி உயரத்துக்காக சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருக்கிறது. ஒரு சிறு குழந்தை எப்படி என்றால் அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிவிடும். ஆனால் பெரியவர்களுக்கு 2 ஸ்டெப்பு தாண்டி போயிடலாம். அப்படித்தான் இதை ஸ்கேலை நம்ம பார்க்குறோம். இப்போ சிறு குழந்தை வந்து ஒரு சின்ன ஸ்டெப்பில் ஏறுற மாதிரி, இப்பொழுது பாருங்கள், சின்ன ஸ்டெப்பில் ஏறுறது, அப்போ இப்படியே ஏறிக்கொண்டு வருகிறது. சிறு குழந்தை இவ்வாறாக ஏற முடிகிறது. ஆனால் பெரியவர்கள் ஒரு முழு ஸ்டெப்பை, அவர்கள் 2 ஸ்டெப்பு தாண்டி ஏறினா தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ அவங்க எப்படி ஏறுறாங்கன்னா, இதுதான் இப்போ பெரியவங்க ஏறுகிற ஸ்டெப்பு தான் நம்ம ஃபுல் டோன் எடுத்துக்கிறோம். சிறு குழந்தைகள் ஏறுவதை நான் செமி டோன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பெரியவங்க ஏறும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல அவங்களுக்கு இதில் ஒரு நல்ல பெரிய படி கிடைக்குது, இரு பெரிய படி கிடைக்குது, மறுபடியும் சின்னப்படி வந்துடுது. ஸோ இந்த ETF தான் சின்னப்படி. அதுபோக பெரியப்படி, 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 சின்னப்படி, இப்படியாக வருகிறது. ஸோ இதுதான் ஸ்கேலுக்கு உண்டான ஒரு விளக்கம். இதில் டெட்ராகார்டையும் நம்ம பார்த்து கொள்ளலாம். டெட்ராகார்டு என்பது நாம் ஒரு 4 நோட்டையும் சேர்க்குறோம். இந்த 8 நோட்டு முதல்ல ஒரு ஸ்கேலுக்கு இருக்கிறது. 8 2 பிரித்து 4 பிரிக்கிறோம். அப்போ அந்த 4 வந்து ஃபஸ்ட்டு 4 CDEF. இதில் தான் அந்த EFங்கிறது செமிடோன்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் GABC இதில் வந்து இது ரெண்டும் செமிடோன்னு சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டையும் இணைக்கிற இடம் தான் இந்த இடம். இதுதான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டெட்ராகார்டுடைய 4th நோட்டும் செகண்ட் டெட்ராகார்டுடைய 1st நோட்டும் சேம். இது வந்து ஃபுல் டோனில் இருக்கிறது. ஓகே, ஃபுல் டோனில் இருக்கிறது. இதுதான் அதனுடைய கான்செப்டு. டெட்ராகார்டுக்கு முக்கியத்துவம் இதுதான். 2 டெட்ராகார்டையும் இணைக்கும் இந்த நோட்டானது ஒரு ஃபுல் டோனில் வருகிறது. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி எல்லா ஸ்கேல்லையும் நீங்கள் பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இந்த வகுப்பில் நாம் மேஜர் ஸ்கேல் F, பி ஃப்ளாட் ஸ்கேல், இ ஃப்ளாட் ஸ்கேல் இவைகளை எப்படி உருவாக்குவது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அதுபோல் மைனர் ஸ்கேல் என்றால் என்ன, அது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, மைனர் ஸ்கேலுக்கும் மேஜர் ஸ்கேலுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது F மேஜரை பார்ப்போம். F மேஜரில் முதல் டெட்ராகார்டில் FGAB, ரெண்டாவது டெட்ராகார்டில் CDEF. இதில் ரெண்டாவது டெட்ராகார்டாகிய CDEF பாருங்கள், இதில் 3-4 அதாவது E-F இயல்பாகவே செமிடோனாக அமைந்துவிட்டது. எனவே இதில் மாற்றம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டெட்ராகார்டில் பாருங்கள், FGAB இல்லை 3-4-8B இது ஃபுல் டோனாக இருக்கிறது. அதாவது A-2B ஃபுல் டோன், 3-4. ஸோ B-ஐ ஒரு அரைக்கட்டை, ஒரு அரைக்கட்டை நம்ம இறக்க வேண்டும், செமிடோனாக அமைய வேண்டும். எனவே
இறக்குவது என்பது லோயர் பண்ணுவது ஃப்ளாட் ஆகும், ஹையர் பண்ணுவது ஷார்ப் ஆகும். இப்பொழுது பி ஃப்ளாட்டாக இறக்க வேண்டும். அதாவது பிக்கு இடது பக்கம் உள்ள கருப்பு கட்டைக்கு அது செல்ல வேண்டும். பி ஃப்ளாட்டாக அமையும். இப்பொழுது சரியாக அமைந்து விட்டது. அதாவது ஃபஸ்ட் டெட்ராகார்ட் எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட், செகண்ட் டெட்ராகார்ட் சி டி இ எஃப். இதுவே எஃப் மேஜர் ஸ்கேல் ஆகும். ஸ்கேலுக்கு நாம் போவதற்கு முன்னால் இந்த டெட்ராகார்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்பொழுது சொல்ல வேண்டும். இப்பொழுது சி ஸ்கேலை எடுத்துக்கொள்ளுங்கள். சி டி இ எஃப் 1 2 3 4 3 4 செமிடோன், இதை எல்லாரும் அறிவீர்கள். அதுபோல் 1 2 3 4 செகண்ட் டெட்ராகார்டு 1 2 3 4 3 4 செமிடோன் என்பதையும் அறிவீர்கள். இப்பொழுது இந்த முதல் டெட்ராகார்டையும், அதாவது எஃப் வரைக்கு உள்ள முதல் டெட்ராகார்டையும் ரெண்டாவது டெட்ராகார்டையும் இணைப்பது ஒரு புரூட்டோன் ஆகும். அதாவது எஃப்லேருந்து ஒரு எஃப் ஷார்ப் வருகிறது, தென் ஜி வருகிறது. ஸோ இது புரூட்டோன். இது எல்லா ஸ்கேலுக்கும் பொருந்தும். இதே போல் ஜிக்கும் எடுத்துக்கொண்டால் 1 2 3 4 ஃபஸ்ட் டெட்ராகார்டு, அதாவது ஜி டூ ஒரு டெட்ராகார்டு, அடுத்த டெட்ராகார்டு. இப்போ இது ரெண்டையும் இணைப்பது இந்த ரெண்டு தான், சி டு டி. இதை இணைப்பது ஃபுல் டோனாக இருக்கிறது. இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எந்த ஸ்கேலை எடுத்தாலும் ரெண்டு டெட்ராகார்டையும் இணைப்பது ஒரு ஃபுல் டோனாக தான் இருக்க வேண்டும். இப்பொழுது எஃப் ஸ்கேலை பார்ப்போம். எஃப் வந்து எஃப்லிருந்து எஃப் வருகிறது. எஃப் ஜி ஏபி சி டி இ எஃப். இதில் ஃபஸ்ட்டு டெட்ராகார்டை எடுத்துக்கொள்ளுங்கள். எஃப் ஜி ஏபி ஏபி 3 to 4 இது ஃபுல் டோனாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. எனவே ஃபுல் டோனாக இருப்பதை நம்ம குறைக்க வேண்டுமானால் இந்த அடுத்த இந்த இதிலிருந்து ஒரு அரை நோட்டை குறைத்து விடலாம். இப்பொழுது ஏ டு பி ஃப்ளாட், இது இந்த இது பி ஃப்ளாட் ஆகும். பிக்கு இந்த பக்கம் இடது பக்கம் இருப்பது வந்து ஃப்ளாட்டு. ஸோ பி ஃப்ளாட் ஆகும். ஸோ 1 2 3 4 இது செமிடோனாக அமைகிறது. அடுத்த டெட்ராகார்ட் இப்போ பிக்கு பதிலாக தான் நம்ம பி ஃப்ளாட் போட்டிருக்கோம். ஸோ பி நம்ம எடுக்கக்கூடாது, சியிலேருந்து எடுக்க வேண்டும். CEEF இதில் 3 to 4 செமிடோனாக அமைகிறது. அப்போ இதுதான் எஃப் ஸ்கேல். இப்பொழுது கவனியுங்கள், ஃபஸ்ட்டு டெட்ராகார்டு பி ஃப்ளாட் வரைக்கும் வருகிறது, செகண்ட் டெட்ராகார்டு இதில் வருகிறது. இது ரெண்டும் இணைப்பது ஒரு புல்டோன். ஸோ பி ஃப்ளாட் டு சி ஒரு புல்டோன். ஸோ இதுதான் எஃப் ஸ்கேல் ஃபார்மேஷன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஃபிங்கரிங்கை பார்த்துக்கொள்ளுங்கள். தம்பிலிருந்து ஆரம்பிக்கிறது எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் தென் சி டி இ எஃப் என எஃப் ஸ்கேல் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இதில் தம்பிலிருந்து நாம் இந்த ரிங் ஃபிங்கர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். லிட்டில் ஃபிங்கர் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. பாருங்கள், ஸ்கேல் ஆகும். கேள்வி 1, கீழ்கண்ட இந்த நான்கில் எந்த இசை குறியீடுகளை வைத்து எஃப் மேஜர் ஸ்கேல் உருவாக்கப்படுகிறது? நான்கு பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை பாருங்கள், இதை நீங்களாகவே முடிவு செய்து உங்களுடைய கீபோர்டில் கூட நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்துவிட்டு சரியான விடையை அழியுங்கள். இதில் சரியான விடை 3, எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சி டி இ எஃப் என்பது ஆகும். இப்பொழுது நாம் பி ஃப்ளாட் ஸ்கேலை பார்க்கப் போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டெட்ராகார்ட் பி ஃப்ளாட் சி டி இ, ரெண்டாவது டெட்ராகார்ட் எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட். இதில் செகண்ட் டெட்ராகார்டில் நீங்கள் பாருங்கள்,
ஏ டு பி ஃப்ளாட் அதான் 3-4 நேச்சுரலாக செமி டோனில் அமைந்து விட்டது. இதில் முதல் டெட்ராகார்டில் பாருங்கள், டி டு இ அதான் 3-4 இது ஒரு ஃபுல் டோனாக இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடாது. எனவே இஐ ஒரு அரை செமி டோன் இறக்க வேண்டும். இப்பொழுது இ ஃப்ளாட்டாக வரும். எனவே இதுதான் பி ஃப்ளாட் ஸ்கேல் எப்படி அமைகிறது என்று பாருங்கள். பி ஃப்ளாட் சி டி இ வந்து ஃப்ளாட்டாக அமையும். ஸோ பி ஃப்ளாட் சி டி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட். ஸோ இதுதான் எஃப் ஸ்கேல் ஆகும். நாம் பி ஃப்ளாட் ஸ்கேலை பார்ப்போம். பிக்கு இது ஃப்ளாட் ஆகும். ஸோ இதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ஃபஸ்ட்டு டெட்ராகார்ட் பி ஃப்ளாட்டில் ஆரம்பிக்கிறது. பி ஃப்ளாட் சிடிஇ 1, 2, 3, 4 இது வரைக்கும் ஒரு டெட்ராகார்ட் அமைகிறது. அடுத்த டெட்ராகார்ட் 1, 2, 3, 4 பி ஃப்ளாட்டில் ஆரம்பித்து பி ஃப்ளாட்டில் முடிகிறது. கவனியுங்கள், இப்பொழுது 1, 2, 3, 3-4 ஃபுல் டோனாக அமைவதால் இப்பொழுது செமி டோனாக ஆக்க வேண்டும். ஸோ இஐ இ ஃப்ளாட்டாக ப்ளே பண்ணிவிட வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெட்ராகார்ட். அப்போ 1, 2, 3, 4 செமி டோனாக அமைகிறது. இதில் மறுபடியும் ஒரு ஃபுல் டோன் வர வேண்டும். ஸோ எனவே இங்கிருந்து ஆரம்பிக்கிறது செகண்ட் டெட்ராகார்ட் 1, 2, 3, 4 3-4 செமிட்டோனாக அமைந்து விடுகிறது இங்கே. எனவே இதுதான் பி ஃப்ளாட் ஸ்கேல். எங்கே ஆரம்பிக்கிறோம் ஃபிங்கரிங்கை பார்த்து கொள்ளுங்கள். தம்ப் நம்ம யூஸ் பண்ணலை. பொதுவாக பிளாக் கீஸுக்கு நம்ம தம்ப் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கேல் போடும் பொழுது. முதல்ல எப்பவுமே இந்த ஸ்கேல்லேருந்து ஆரம்பிக்க தம்ப் இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 1, 2, 3, 4 தென் 1, 2, 3, 4 பி ஃப்ளாட் ஸ்கேல் கவனித்துக் கொள்ளுங்கள். பி ஃப்ளாட் ஸ்கேல் ஆகும். கேள்வி 2, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, கீழ்கண்டவற்றில் எது உண்மை. இதில் 4 பதில்கள் சொல்லப்பட்டுள்ளன, அவற்றை நான் சொல்கிறேன். பி ஃப்ளாட் மேஜரை ஏ ஷார்ப் மேஜர் என்றும் அழைக்கலாம். இது ஒன்றாவது பதில். இரண்டாவது பதில், பி ஃப்ளாட் மேஜரும் பி மேஜரும் ஒன்றுதான். பி ஃப்ளாட் மேஜரும் பி மேஜரும் ஒன்றுதான். இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, பி ஃப்ளாட் மேஜரில் நோட் பி இருக்கிறது. நாலாவது பதில், பி ஃப்ளாட் மேஜர் தனிப்பட்ட முறையில் இவ்வாறு அழைக்கப்படுவதற்கு காரணம் அதில் 2 ஃப்ளாட்கள் இருக்கின்றன. ஸோ இந்த 4 பதிலில் 4வது பதிலே உண்மை. பி ஃப்ளாட் மேஜர் தனிப்பட்ட முறையில் இவ்வாறு அழைக்கப்படுவதற்கு காரணம் அதில் 2 ஃப்ளாட்கள் இருக்கின்றன. 2 ஃப்ளாட் வந்து பி ஃப்ளாட் அண்ட் ஏ ஃப்ளாட். இப்பொழுது இ ஃப்ளாட் மேஜரை பார்க்கலாம். இ ஃப்ளாட் மேஜர்களில் முதல் டெட்ராகார்ட் இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ. ரெண்டாவது டெட்ராகார்ட் பி சி டி இ ஃப்ளாட். ஸோ ஒரு ஸ்கேல் ஆரம்பிக்கிறது இ ஃப்ளாட்டில் ஆரம்பித்து இ ஃப்ளாட்டில் முடியுது. அதனால் இ ஃப்ளாட் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்பொழுது ஃபஸ்ட்டு டெட்ராகார்டில் பாருங்கள், 3-4 அதாவது ஜி டு ஏ எப்படி இருக்க வேண்டும். அது ஃபுல் டோனாக இருக்கிறது. ஸோ செமி டோனாக அமைய வேண்டும். எனவே இதில் ஜி டு ஏ ஃப்ளாட்டாக மாறுகிறது.
ஏ வந்து ஒரு அரை நோட்டு குறைக்கப்படுகிறது. ஸோ ஜி டு ஏ ஃப்ளாட். இப்பொழுது ஒரு முக்கியமான காரியம், இப்பொழுது செகண்ட் டெட்ராகார்டு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்க்க வேண்டும். இதில் நமக்கு சந்தேகம் நிறைய வரும். அதாவது ஏ தான் கடைசியாக, அதாவது ஃபஸ்ட்டு டெட்ராகார்டில் ஏ வந்து கடைசி நோட்டு. ஸோ அதன் பிறகு பி ஆரம்பிக்க வேண்டும். பி ஆரம்பிக்கிறதா அல்லது பி ஃப்ளாட்டில் ஆரம்பிக்கிறதா என்பது சந்தேகம். ஏனென்றால் நமக்கு ஏ ஃப்ளாட் வந்துவிட்டது. முக்கியமான இதில் பாயிண்ட் என்னவென்றால், இதில் ஃபஸ்ட்டு டெட்ராகார்டுக்கும் செகண்ட் டெட்ராகார்டுக்கும் இடையில் உள்ள ஒரு கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு நோட்டு வந்து ஒரு ஃபுல் டோனாக அமைய வேண்டும். ஸோ இங்கே பாருங்கள், ஏ ஃப்ளாட்டிலிருந்து அடுத்த நோட்டு ஒரு ஃபுல் டோனாக அமைய வேண்டும். அப்படி என்றால் அது பி ஃப்ளாட்டாக தான் வர வேண்டும். எனவே இந்த ஃபஸ்ட்டு டெட்ராகார்டில் என்ன வரும் என்றால் பி ஃப்ளாட் சி டி இ ஃப்ளாட் வரும். இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்பொழுது இதுதான் முக்கியமான காரியம். எந்த ஒரு ஸ்கேலிலும், எல்லா ஸ்கேலிலும் மேஜராகட்டும் மைனராகட்டும், ரெண்டு டெட்ராகார்டுக்கு இணைக்கப்படுகிற அந்த நோட்டு ஃபுல் டோனாக தான் அமைய வேண்டும். ஸோ எனவே இங்கே இ ஃப்ளாட் ஸ்கேல் எப்படி இருக்கிறது என்றால், இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் ஓகே, தென் பி ஃப்ளாட் சி டி இ ஃப்ளாட். ஸோ இதுவே இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் ஆகும். இ ஃப்ளாட் ஸ்கேல் பார்ப்போம். இப்பொழுது இங்கேருந்து ஆரம்பிக்கிறது இ ஃப்ளாட். ஸோ இ ஃப்ளாட் 1 2 3 4, இது ஃபஸ்ட்டு டெட்ராகார்ட். 1 2 3 4, 3 2 4 ஃபுல் டோனாக அமைகிறது. எனவே இந்த ஏக்கு பதிலாக ஏ ஃப்ளாட் நம்ம போட்டுற வேண்டும். அப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 செமிடோனாக அமைகிறது. இதுதான் இ ஃப்ளாட் ஸ்கேல் ஆரம்பம். தென் அடுத்த டெட்ராகார்டு எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், நாம் ஒரு ஃபுல் டோனாக எடுக்க வேண்டும். அடுத்த டோர் ஆரம்பிக்கிறதே ஒரு ஃபுல் டோனில் ஆரம்பிக்க வேண்டும். எனவே இங்கேருந்து இங்கே ஆரம்பித்தால் இது செமிடோனாக ஆகிவிடும். எனவே மறுபடியும் அடுத்த இது இங்கே வரணும். ஸோ நேச்சுரலாகவே நாம் இதை போட வேண்டியிருக்கணும். அப்போ இதுதான் 1 2 3 4 சரியாக அமைந்துவிடும். இது புரியும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், 1 2 3 4, இது ஒரு செமிடோன். அடுத்த செமிடோன் இப்பொழுது நம்ம இங்கே எடுக்கனால இங்கேயோ இங்கேயோ ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு டோன் வேணும். இந்த டெட்ராகார்டுக்கும் இந்த டெட்ராகார்டுக்கும் இடையில் ஒரு ஃபுல் டோன் வேணும். எனவே நாம் இங்கே தான் ஆரம்பிக்க வேண்டும். ஸோ 1 2 3 4. ஸோ இ ஃப்ளாட்டில் ஒரு முக்கியமான பாகம், இதை படித்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஃபிங்கரிங் பார்த்து கொள்ளுங்கள். அதுபோல தான் தம்பில் ஆரம்பிக்காமல் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஆரம்பிங்க. 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. இதுவே இ ஃப்ளாட் ஸ்கேல் ஆகும். இப்பொழுது கேள்வி 3, கீழ்கண்டவற்றில் எது உண்மை இல்லை? ஒன்றாகும். முதல் ஆன்சர், இ ஃப்ளாட் ஸ்கேல் வாசிக்கும் பொழுது ஆள்காட்டி விரலில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது பதில், சுண்டு விரலை இ ஃப்ளாட் ஸ்கேலுக்கு பயன்படுத்த வேண்டியது இல்லை. மூன்றாவது பதில், கட்டை விரல் கருப்பு கட்டையில் பயன்படுத்த வேண்டியது இல்லை. நாலாவது, எந்த ஒரு ஃபிங்கர் எப்படி வேணுமானாலும் வாசிக்கலாம், எந்த ஃபிங்கர் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம். இதில் நாலாவது பதிலே சரியாகும். இப்பொழுது மைனர் ஸ்கேல் பார்க்கலாம். மைனர் ஸ்கேலில் 3 வகை உள்ளது, நேச்சுரல் மைனர், ஹார்மானிக் மைனர் அண்ட் மெலாடிக் மைனர். இதில் நேச்சுரல் ஸ்கேலை மட்டும் நாம் பார்க்கலாம். அதில் டெட்ராகார்டின் அமைப்பு நேச்சுரல் ஸ்கேல் மைனரில் மேஜர் ஸ்கேலுக்கு சிறிது வேறுபாட்டோடு அமையும். அதாவது ஃபஸ்ட்டு டெட்ராகார்டில் 3 to 4 செமிடோனாகவும், செகண்ட் டெட்ராகார்டில்
1 to 2 செமிடோனாகவும் வரும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். மைனர் ஸ்கேலில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஏ மைனர் ஸ்கேலை பார்ப்போம். ஏ மைனர் ஸ்கேல் எப்பொழுதுமே சி மேஜரோடு இணைந்து வரும். சி மேஜர் ஸ்கேலில் உள்ள நோட்டுகளை பாருங்கள். சி டு சி, இதில் அந்த ஆர்டரை பாருங்கள். அந்த நம்பர் ஆஃப் நோட்டை நீங்கள் பாருங்கள். சி 1, டி 2, 3, இ 3, எஃப் 4, ஜி 5, ஏ 6. அந்த ஆறாவது நோட்டு தான் ஏ. ஸோ அதுதான் ஏ மைனராக அமையும். சரியாக இப்பொழுது சி மேஜருக்கு நெருக்கமானது ஏ மைனர் ஸ்கேல் ஆகும். இப்பொழுது ஒரு சின்ன ஒரு இது, நாம் எப்பொழுதுமே நீ பார்க்க வேண்டும், ஒரு ஸ்கேல் மேஜர் ஸ்கேலில் இருந்து ஒரு மைனர் ஸ்கேலை உருவாக்கும் போது அந்த மேஜர் ஸ்கேல் ஆரம்ப நோட்டை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஆறாவது நோட்டை எடுத்துக்கொண்டால் அதுதான் அதனுடைய ரிலேட்டிவ் மைனர் ஆகும். இப்பொழுது பாருங்கள், ஏ மைனர் ஸ்கேல் சி மேஜர் ரிலேட் ஆகுவதால் நாம் அந்த 7 நோட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். சீட்டில் சியிலிருந்து சி வரைக்கும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அதில் இப்போ ஏ மைனஸ் ஸ்கேலில் ஏலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஏ, இல்லை ஃபஸ்ட்டு டெட்ராகார்ட் ஏ பி சி டி. இந்த ஃபஸ்ட்டு டெட்ராகார்டில் மைனஸ் ஸ்கேல் எப்படி அமையும் என்றால் 2 2 3 செமிடோனாக அமைய வேண்டும். இங்கே பாருங்கள், 2 to 3 இல் பி டு சி இருக்கிறது. ஓகே, இது ஃபைன், இல்லை முடிந்து விட்டது. பி டு சி செமிடோன். இப்பொழுது ரெண்டாவது டெட்ராகார்டில் பாருங்கள், இஎஃப்ஜிஏ. ரெண்டாவது டெட்ராகார்டில் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு 2 நோட்டு செமிடோனாக அமையும். 1 to 2 செமிடோனாக அமையும். இங்கே இ டு எஃப் செமிடோனாக அமைந்து விட்டது. எனவே இதுதான் மீது ஏ மைனர் ஸ்கேல் ஆகும். ஏயில் ஆரம்பித்து ஏயில் முடிகிறது. எல்லாமே அது ஒயிட் கீஸில் வருகிறது, நேச்சுரல் கீஸில் வருகிறது. இதுவே ஏ மைனர் ஸ்கேல் ஆகும். இப்பொழுது ஏ மைனர் ஸ்கேல் எப்படி அமைவது என்று பார்ப்போம். ஏ மைனர் ஸ்கேல் வந்து ரிலேட்டட் டு சி மேஜர். ஸோ நேச்சுரல் ஸ்கேலில் தான் அது வரணும். ஏ மைனர் நேச்சுரல் ஏ நேச்சுரல் மைனர் எங்கே வருகிறது என்றால் நேச்சுரல் ஸ்கேலில் தான் வரணும். தட் இஸ் ஒய் இட்ஸ் கால்டு ஏ மைனர் இஸ் ரிலேட்டட் டு சி மேஜர். ஸோ இப்போ இதில் எல்லாமே நேச்சுரலில் தான் வரப்போகுது. ஏ மைனர் நம்ம 7 ஆரம்பித்து 7 முடிக்கணும். எல்லாமே வந்து ஒயிட் கீஸ்லாம் வரணும். தட் இஸ் கால்டு ஏ மைனர் நேச்சுரல் ஸ்கேல். இப்பொழுது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு டெட்ராகார்ட் 1 2 3 4. இப்போ நல்லா கவனிங்க, மைனர் ஸ்கேலில் உள்ள மெயின் ரூல் இது தான், 2 to 3 செமிடோனாக அமைய வேண்டும். இங்கே நேச்சுரலாக அமையுதா பாருங்கள், 2 to 3 இஸ் செமிடோன். இது ஃபஸ்ட் டெட்ராகார்ட். செகண்ட் டெட்ராகார்ட் ஒரு டோன் ஃபுல் டோனில் தான் ஆரம்பிக்கணும். அதையும் பாருங்கள், இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது 1 2 3 4. இங்கே 1 2 இது இம்மிடியட்டாக 1 to 2 செமிடோனாக அமையும். இதுதான் மைனர் ஸ்கேலுடைய பண்பாடு, இதுதான் அதனுடைய நேச்சுரல் ரூல். பார்த்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா நேச்சுரல் மைனர் ஸ்கேலையும் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டெட்ராகார்டில் செகண்ட் அதாவது 2 to 3 செமிடோன். இப்போ செகண்ட் டெட்ராகார்டில் ஃபஸ்ட்டு 2 இது 2 செமிடோன். இப்பொழுது எப்பொழுது ஏ மைனர் ஸ்கேல் இதில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஏ மைனர் ரிலேட்டட் டு சி மேஜர், இ மைனர் ரிலேட்டட் டு ஜி மேஜர், எஃப் ஷார்ப் மைனர் ரிலேட்டட் டு ஏ மேஜர், டி மைனர் ரிலேட்டட் டு எஃப் மேஜர், ஜி மைனர் ரிலேட்டட் டு பி ஃப்ளாட் மேஜர்,
C minor related to E flat major. இதில் இன்னும் பல ரிலேட்டிவ் மேஜர் மைனர் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை பார்த்து நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள். பொதுவாக ஒரு சில குறிப்பிட்ட வகை மைனர் மேஜர் ஸ்கேல் நாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். இதை பார்த்துக்கொள்ளுங்கள். கேள்வி 4. A major scale is related to A minor scale. True or false? A major scale A minor உடன்பாட்டில் உள்ளது. சரியா தவறா என்பதுதான். இதில் பொதுவாக F sharp minor is related to A major. இதுதான். ஸோ இது தவறான விடையாகும். இதுவரை நாம் நடத்திய பாடங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது புரியாமல் இருந்தால் கொடுக்கப்பட்டுள்ள இணைய வழி தடங்கள் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும். நாங்கள் சந்தோஷமாக அவற்றை விளக்க ஆயத்தமாக உள்ளோம். இதுவரை எங்களுக்கு இந்த முயற்சிக்கு நீங்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த யாவருக்கும் நன்றி. இந்த வகுப்பில் இருக்கும் நிறைய குறைகளை எங்களுக்கு தெரிவிங்கள். இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைந்தது. மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.